ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 வேர்ல்டு கப் மற்றும் 2027 ஏசியன் கப் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான குவாலிஃபையிங் போட்டிகள் ஆடும் அணிகளின் பட்டியல் இன்று வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. 2023 ஏசியன் கேம்ஸ் போட்டிகளில் பங்கு பெறும் மென்ஸ் மற்றும் விமென்ஸ் அணிகளின் குரூப் பட்டியலும் இன்று வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் டேட்டூ வச்சிருக்கிறதுனால தான் மெஸ்ஸியின் ஹேட்டர் இல்லைன்னு 24 வயதாகும் அர்ஜென்டினா விமென்ஸ் பிளேயர் எமிலா ரோட்ரிகஸ் தெரிவிச்சிருக்காங்க. கால்பாகத்தில் ரொனால்டோவின் டேட்டூ அச்சிடப்பட்ட புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து அர்ஜென்டினா ரசிகர்கள் தரப்பிலிருந்து கடும் விமர்சனத்தை சந்தித்த எமிலா தான் ஒருபோதும் மெஸ்ஸி ஹேட்டர் இல்லைன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா நேஷனல் டீம் கேப்டனான மெஸ்ஸியின் மீது தனக்கு அளவு கடந்த மரியாதை இருப்பதாகவும், தனிப்பட்ட முறையில் தனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இன்ஸ்பிரேஷன், இதனால மெஸ்ஸியை வெறுப்பதாக நினைக்க கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு மிகப்பெரிய அளவு இன்ஸ்பிரேஷன் தந்த வீரரை விரும்புவதில் தவறு இல்லைன்னு, தனது சொந்த நாட்டு வீரரையே ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கால்பந்தை பொறுத்த வரைக்கும் உங்களை கவர்ந்த நீங்கள் விரும்பக்கூடிய வீரரை ஃபாலோ பண்ணலாம்னு, இதனால மற்ற பிளேயர்ஸ் வெறுப்பதாக நினைக்க கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்களுக்கான உலகக்கோப்பை பிரைஸ் மணி போன்று பெண்களுக்கான உலகக்கோப்பைக்கு எதிர்பார்க்க கூடாதுன்னு ஃபிஃபா வைஸ் பிரசிடென்ட் அலிஜாண்ட்ரோ டொமிங்கோஸ் தெரிவிச்சிருக்காரு. நடப்பு விமென்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் மொத்தமாக $150 மில்லியன் பிரைஸ் மணி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், இது 2019 உலகக்கோப்பை பிரைஸ் மணியை விடவும் 3 மடங்கு அதிகம்னு குறிப்பிட்டிருக்காரு. 2022 உலகக்கோப்பை போட்டிகளின் போது மொத்த பிரைஸ் மணியா $440 மில்லியன் வழங்கப்பட்டதா செய்திகள் வெளியாயிருந்தது. லிவர்பூல் நட்சத்திர வீரர் ஜோர்டன் ஹெண்டர்சன் அல் இத்திஃபாக் அணியில் இணைவது உறுதியாயிருப்பதாகவும், வெகு விரைவில் இது குறித்த அபிஷியல் அறிவிப்பு வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. டிரான்ஸ்பர் ஃபீயா $15.5 மில்லியன் தொகையோட வீக்லி சேலரியா $7 லட்சம் இணைந்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. 12 ஆண்டு கால லிவர்பூல் கரியருக்கு பிறகு அணியிலிருந்து வெளியேறுவது மிகவும் வேதனை அளிப்பதா தெரிவித்திருக்கும் ஹெண்டர்சன் தனது மரணம் வரைக்கும் தான் ஒரு லிவர்பூல் ரசிகனாவே இருப்பேன்னு தெரிவிச்சிருக்காரு. அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு யூ வில் நெவர் வாக் அலோன் என்ற லிவர்பூல் அணியின் ஸ்லோகனையும் தனது சோசியல் மீடியால வெளியிட்டிருக்காரு. லிவர்பூல் அணிக்காக 14 ஜெர்சி அணிந்து ஆடிய ஹெண்டர்சன் அல் இத்திஃபாக் அணியில் 10 ஜெர்சி அணிந்து ஆடுவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. லிவர்பூல் தரப்பில் இருந்து ஹெண்டர்சன் வெளியேறுவதா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலன்னாலும், அல் இத்திஃபாக் வீரர்களுடன் இணைந்து ஹெண்டர்சன் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் 2024 ஃபீஃபா 24 கேம் போஸ்டர்ல எம்பாப்பையின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டதற்கு பிஎஸ்ஜி தான் காரணம்னு செய்திகள் வெளியாயிருக்கு. 2024 வேர்ஷன்ல இடம்பெறுவதற்கான பிஎஸ்ஜி அணி வீரர்களின் பட்டியலை கேட்ட இஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு மார்க்கினியோஸ், அசன்சியோ மற்றும் லீ காங் இன் ஆகிய 3 வீரர்களின் புகைப்படத்தை வழங்கிய பிஎஸ்ஜி எம்பாப்பையின் போட்டோவை தவிர்த்திருக்காங்க. இதனாலேயே எர்லிங் ஹாலண்டின் புகைப்படம் இடம்பெற்றதா குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகளாக இஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துடனான கான்ட்ராக்ட்ல இருந்த ஃபிஃபா கடந்த ஆண்டு இந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவரைக்கும் வருடத்திற்கு $150 மில்லியன் பெற்று வந்த ஃபிஃபா 4 வருடத்திற்கு மொத்தமா $1.2 பில்லியன் டிமாண்ட் பண்ணதனால இஏ ஸ்போர்ட்ஸ் புதிய ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கி இருந்தாங்க. வழக்கமான இஏ ஃபிஃபா என்ற பெயருக்கு பதிலாக இஏ ஸ்போர்ட்ஸ் எஃப்சி என்று அறியப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுபோன்ற பிரத்யேக கேம் தங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் உருவாக்கும் முயற்சியில் ஃபிஃபா ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருந்தது. நேற்று நடைபெற்ற அட்லாண்டா யுனைடெட் அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்த லியோனல் மெஸ்ஸி கிளப் லெவல்ல 100 வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக கோல் அடித்த வீரர் என்னும் சாதனை படைச்சிருக்காரு. இதுவரை 115 கிளப்ஸுக்கு எதிராக ஆடிய லியோனல் மெஸ்ஸி 100 வெவ்வேறு கிளப்ஸுக்கு எதிராக கோல்ஸ் அடிச்சிருக்காரு. 111 கிளப்ஸுக்கு எதிராக கோல் மற்றும் அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஃபுட்பால் கரியர்ல பெனால்டி அல்லாத 700 கோல்ஸ் அடித்த முதல் வீரர் என்னும் சாதனையும் மெஸ்ஸி படைச்சிருக்காரு. 4-0 இன்டர் மியாமி வென்ற இந்த போட்டியில் லியோனல் மெஸ்ஸி 2 கோல் மற்றும் 1 அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஃபுட்பாலில் எல்லாமே தெரியும்னு நினைத்திருந்த தனக்கு மான்செஸ்டர் சிட்டி அணியில் இணைந்த போது தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற உண்மையை புரிந்து கொண்டதா இகே குண்டோகன் தெரிவிச்சிருக்காரு. தனது 25-26 வயதுகளில் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் உட்பட பல முக்கிய போட்டிகளில் களமிறங்கி இருந்தாலும், பெப் கார்டியோலா தலைமையிலான கடந்த 7 ஆண்டு கால மான்செஸ்டர் சிட்டி ஃபுட்பால் கரியரின் போதுதான் ஃபுட்பால் குறித்து நன்கு தெரிந்து கொண்டதாகவும், இதை கம்பேர் பண்ணும்போது தான் இதற்கு முன்னர் ஃபுட்பால்ல 0 உணர்ந்து கொண்டதா தெரிவிச்சிருக்காரு. ஒரு அணியின் மீதும் ஒவ்வொரு வீரர்களின் மீதுமான பெப் கார்டியோலாவின் பாதிப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு குண்டோகன் தெரிவிச்சிருக்காரு.
செல்சி அணியின் அடுத்த கேப்டனா ரீஸ் ஜேம்ஸ் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா புதிய ஹெட் கோச் பொச்சட்டினோ தெரிவிச்சிருக்காரு. செல்சி அணியின் அகாடமி வீரரான ரீஸ் ஜேம்ஸ் அணியின் ஆரம்ப காலம் முதலே முழு அர்ப்பணிப்புடன் ஆடக்கூடிய திறமையான வீரர்னு, செல்சி அணியின் கேப்டனாவதற்கான முழு தகுதியுள்ள வீரர்னு பொச்சட்டினோ குறிப்பிட்டிருக்காரு. லிவர்பூல் அணிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் போட்டிக்கு முன்னதாக செல்சி அணியின் கேப்டன் பெயரை அறிவிக்கப் போவதில்லைன்னும் இன்னும் ஒரு சில வீரர்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. செல்சி அணியின் முன்னாள் கேப்டன் அஸ்பிலிக்யூட்டா 11 ஆண்டு கால செல்சி கரியருக்கு பின்னர் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைஞ்சிருக்காரு. பிஎஸ்ஜி அணியின் ப்ரீ சீசன் ஸ்குவாட்லேருந்து தவிர்க்கப்பட்ட கிலியன் எம்பாப்பே இது குறித்து முதன் முறையா சோசியல் மீடியால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னு செய்தி வெளியிட்டிருக்காரு. எம்பாப்பேயின் டிரான்ஸ்பருக்காக சவுதி ப்ரோலீக் ஆடும் அல் ஹிலால் அணி மிகப்பெரிய தொகை கொடுத்து முயன்று வரும் நிலையில், இதை தவிர்ப்பதற்காக ரியல் மேட்ரிட் அணியும் இந்த சீசன்லேயே எம்பாப்பேயை இணைப்பது குறித்து ஆலோசித்து வருவதா செய்திகள் வெளியாயிருக்கு. மறுபக்கம் அல் ஹிலால் வழங்கும் ஆஃபரை ஏற்க எம்பாப்பேயின் குடும்ப உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. லைப்சிக் நட்சத்திர வீரர் ஜோஸ்கோ குவாடியோலை இணைப்பதற்கான முயற்சியில் இருக்கும் மான்செஸ்டர் சிட்டி அதிகரித்த தொகையா 111 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க. மான்செஸ்டர் சிட்டி வழங்கிய 99 மில்லியன் டாலர்ஸ் தொகையை லைப்சிக் நிராகரித்ததை தொடர்ந்து அதிகரித்த தொகைக்கு குவாடியோலை இணைப்பதற்கான முயற்சியில் மான்செஸ்டர் சிட்டி ஈடுபட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பர் வெற்றிகரமாக நடைபெறுவதாக இருந்தால் 97 மில்லியன் டாலர்ஸ் தொகைக்கு 2019 ஆண்டு லெஸ்டர் அணியிலிருந்து மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்த ஹாரி மெகுவாயரின் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஃபெண்டர் சாதனையை ஜோஸ்கோ குவாடியோல் முறியடிப்பார். இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.